Hi, hello friends and cuties. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருங்க. நான் ரசிகா. என்னோட वीडियोस தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாங்க கதைக்குள்ள போலாம். அது ஒரு அழகான கிராமம். முனிவர் ஒருவர் அந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. களைப்பா இருக்கிறதுனால ஒரு மரத்து நிழல்ல உட்காராரு. அந்த கிராமத்துல இருக்க மக்கள் யாருமே அவரை கண்டுக்கல. முனிவர் அளவா கோபமா இனி 50 வருஷத்துக்கு இந்த கிராமத்துல மழையே பெய்யாது, வானம் போய் திரும்பணும் சொல்றாரு. संगोधन मल पे नंबिक आना इनिवर सापमारर्ष संगोद्र वेले अंग तनो तले की वी पड़ा அந்த சமயத்துலதான் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை எடுத்துட்டு தினமும் வயலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். இத பார்த்த மக்கள் எல்லாமே அவன் மேல பரிதாபப்பட்டனர். 50 வருஷம் மழை பெய்யாதுன்னு தெரிஞ்சும் இவன் தினமும் போய் உழுதுட்டு வரானேன்னு பேசிக்கிட்டாங்க. ஒரு நாள் அவன்கிட்டயே போயிட்டு, நீ பண்றது முட்டாள்தனமா, உனக்கே தெரியலையான்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில் தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருஷம் மழை பெய்யாதுன்னு எனக்கும் தெரியும், உங்கள மாதிரியே நானும் உழுதுடாம இருந்தா 50 வருஷத்துக்கு அப்புறம் உழவு செய்வது எப்படின்னு எனக்கு தெரியாம போயிடும்னு சொன்னான். அதனாலதான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். இது வானத்துல இருக்க பரந்தாமனுக்கும் கேக்குது. அவரே யோசிக்க ஆரம்பிக்கிறார், நம்மளும் இப்படியே 50 வருஷம் சங்குதாம இருந்தா எப்படி ஊதுவது என்றே மறந்து விடுவோமோ என்று நினைத்தே சங்க எடுத்து ஊத ஆரம்பிக்கிறாரு. இடி இடிக்குது, மழை பெய்யவும் தொடங்குது, நம்பிக்கையும் ஜெயிச்சிருது. இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் கூட ஒருத்த முயற்சியோட உழைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றியை தேடித்தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் கேட்கணுமா, மறக்காம டேல் பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.